வணக்கம் காய்ஸ், வணக்கம். இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, சீக்ரெட் ஐவிடியில் இருக்கோம். சீக்ரெட் ஐவி ரிசார்ட்லேயே ஜீப் சஃபாரி நேற்று நம்ம போயிருந்தோம், நேற்று நைட்டு. அது யாரும் பார்க்காதவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன், போய் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். நேற்று அதை பார்த்தாச்சு, இப்போ அதில் எதுவும் அவ்வளோலாம் கிடைக்கல, ஏன்னா கூட அதில் பார்க்கல நம்ம. அதனால் வந்து இப்போ நம்ம டைகர் ரிசர்வ் வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி காட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. அது மார்னிங் டைம் மட்டும்தான், 9 o'clock டு 6 o'clock வரைக்கும் தான், அன் டைமில் கிடையாது. அதனால் அங்கே போய் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம ரிசார்ட் விட்டு தள்ளி வந்து ஒரு 1.5 kilometer தள்ளி வந்தோம். இங்கே பாருங்கள், யானை நிற்கிது, 3 யானைப்பா. ஒன்று குட்டி யானைன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஒன்று குட்டி, 2 இது ஆண் பெண்ணுன்னு நினைக்கிறேன். அப்பா எவ்வளோ பெருசு பாருங்கள், சைலண்ட்டாக இருந்தால் அது பாட்டுக்கு அமைதியாக தாங்க இருக்குது, இது டிஸ்டர்ப்லாம் பண்ணுறதில்ல. ஏதாச்சும் நாம் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்தா தான் அதுக்கு ஏதோ பிரச்சனை, இல்லைன்னா அது பாட்டுக்கு பாருங்கள் நீட்டாக. இங்கே பாருங்கள், அதோடய குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுது. அங்கே பாருங்கள், அதோட குட்டியை அது பாட்டுக்கு முன்னே உள்ளே போயிடுச்சு, குட்டி பயந்துக்குது. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், எப்படி முன்னாடி போய் அதுக்கு இதுக்கு போனது பாருங்கள், சேஃபாக பார்த்துக்கல. இதுதான் என்னதான் இருந்தாலும் குட்டி குட்டி தானே, குட்டியெல்லாம் தொடக்கூட முடியாது. இப்போலாம் அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சர் தான். அது பக்கத்தில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேங்க, ரொம்ப குட்டியா. ஆமாம், அங்கே பாருங்க, இங்கே ஒரு குட்டி. ஆமாம், இங்கே பாருங்க, இது இன்னொரு யானை தனியாக நின்றுருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப தந்தமில் வச்சு பயங்கரமாக தான் இருக்குது. பாருங்க, தாண்டி வந்தோடனே மான், மான் கூட்ட கூட்டமாக தான்ப்பா இருக்குது. முதுமலைக்கு மானுக்கு வந்து பஞ்சமே இல்லைப்பா, எவ்வளோ மான் இருக்குது பாருங்க. பாப்பா மான் மான் தான் பாருங்க, எல்லாம் ஒரே இதுதான், ரொம்ப கிட்டே இருக்குப்பா. எல்லாம் பயந்து ஓடும், இப்பெல்லாம் பாருங்க அமைதியாக அது பாட்டுக்கு நிற்கிது. நம்ம எதுவும் சவுண்டு போடாமல் இருந்தால் ஓகே, ஏதாச்சும் ஒன்று போட்டால் ஓடிடும்னு நினைக்கிறேன். பாருங்க, அலாட்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக மான் தான்ப்பா. எப்படியா இருந்தாலும் 35 மான் இருக்கும்ப்பா, அதுக்கு மேலேயே இருக்கும். இங்கே வரும் காட்டு பண்ணி நல்ல சகனம் வரும். இதுதான் முதுமலை டைகர் ரிசார்ட் இது இடத்துக்கு வந்தாச்சு. அந்த ஃபாரஸ்ட்டு கவர்மெண்ட் கூட்டு போகிறாங்களே அந்த இடத்துக்கு வந்தாச்சுப்பா. வரும் இந்த மாதிரி ஜீப்பில் தான் போக போகிறோம். இதுதான் முதுமலை டைகர் ரிசர்வ், இதான் இங்கே தான் எல்லாமே காட்டு. அங்கே ஒரு வேன் நிற்குதுங்களா, அது ஒன்று. அப்புறம் இது இந்த இந்த வண்டி, இந்த மாதிரி வண்டியில் தான் போக போகிறோம். கிளம்பியாச்சு, போகும்போது எப்பயுமே ரோட்டு வழியாக போய் அப்புறம் ரைட்டில் போந்து காட்டுக்குள்ளே பூந்துருவாங்க. பாரு காட்டுக்குள்ளே வந்தாச்சு, ஸ்டார்டிங் தான் காடு. வாங்க இங்கே பாருங்கள், நேற்று மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க, அதனால் ஃபுல்லாக ரோடே இதாக மாறுது. பாருங்க பச்சை பசை பசைன்னு காட்டுக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு தாண்டி வந்தோடனே மான் இருக்குது, எல்லா இடத்துலையும் மான் தான் பார்க்குறோம்ப்பா. கடைசி வரைக்கும் மானை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோமோ, அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுப்பா. எல்லா மிருகத்தையும் பார்த்தா கொஞ்சம் நல்லதாக இருக்கும், பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று கிடைக்குதான். இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ள நடு காட்டுக்குள்ள டவரு வித்து சோலார் பேனலோட. சரி சரிப்பா, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எனக்கு சரியாக தெரில, பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரோடு. அதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 1 year ரோடு மாதிரி போதா, அந்த ரோடு வந்து நேராக காட்டுக்குள்ளே போகிறது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நான் தாண்டி வந்தோன்னு யானை, ரொம்ப பெரிய யானை தான்ப்பா. தந்தாலாம் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு, அது பாட்டுக்கு நீட்டாக அதோடய வேலையை அது பார்த்துட்ருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப கிட்ட ஜூம் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப கிட்டலாம் போகல ஜூம். இங்கே பாருங்கள், ஆண் யானை, ஆண் யானையே தான், எவ்வளோ பெருசுன்னு. தனியாக நிற்கி தனியாக இருந்தாலும் பிரச்சனை தான், ஆனால் எதுவும் இல்லை. இப்போ பாருங்க, முன்னாடி போனவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அங்கே வாங்க டைகர் இருக்குது, அங்கே வாங்க பார்க்கலாம், அங்கே இருக்குது முன்னாடி வாங்க கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நாங்களும் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ரோட்டில் வேகமாகலாம் போக முடியாதுங்க, வண்டியெலாம் இதாகிடும். பொறுமையாக போயிட்டே இருக்கிறோம், ஆனால் முன்னாடியே போய் பார்ப்போம் அங்கே இருக்கா இல்லையா. அவங்க தான் சொல்லிட்டாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க, 2-3 நாள் நிற்கிதா பார்ப்போம், உனவே தெரியும். ஆனால் வேகமாக போயிட்டுங்க இருக்கு இந்த குளம், கரெக்டாக சொன்னாங்க இந்த குளம் தாண்டி வாழ்ந்தாங்க. இங்கே பாருங்கள், குளம் தாண்டி வந்தோன்னு இங்கே வருங்க, அப்பா ஆமாப்பா உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, பரவாயில்ல கொஞ்சம் ரொம்ப பெருசு தாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது அப்பா, பயங்கரங்க இந்த
மாதிரி பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று. இந்த மாதிரி நிஜமாக கிட்ட நான் பார்த்ததே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமே. கொஞ்சம் இங்கே வருங்க, அப்படியே நாங்களும் ரிவர்ஸ் போகிறோம் வண்டி, அப்படியே ஸ்லோவாக அங்கே வருங்க, அங்கே வருங்க, அங்கே ஒன்று உட்காந்துருக்குது. மொத்தம் மூணுங்க சொன்ன மாதிரி, சமங்க. இங்கே பாருங்க, ரொம்ப உரும்புது. ஆனால் உரும்புறது இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகாது, சாரி. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக பா, செமையாக இருக்குப்பா. ரொம்ப ஹாப்பிங்க இந்த ட்ரிப்பு, ஏன்னா இதான் ஃபைனல். இங்கே பாருங்கள், இதோட முடிஞ்சு, இந்த இதோட முடிஞ்சு, இந்த எல்லோ இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதோட முடிச்சுடுவாங்க. நேராக அப்படியே இதுக்கு போயிடும், நம்ம எங்கே இறந்தோமோ அங்கேயே இறக்கி விட்ருவாங்க, அங்கே இந்த இடத்துலையோ. ஆனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஹாப்பி தாங்க, ஏன்னா இவ்வளோ கிட்ட நான் பார்த்ததே இல்லைப்பா, இதான் ஃபஸ்ட் டைம். இல்லைன்னா இவ்வளோ கிட்ட நான் ட்ரை பண்ணதே இல்லைப்பா. இங்கே பாருங்கள் யானை, அந்த இடத்துக்கு வந்தோடனே இங்கே யானை நிற்கிது. இங்கே கட்டி போட்டிருக்காங்க, ரொம்ப வயசான யானையா, இன்னும் உடம்பு சரியில்லைங்களா, ஆனால் ரொம்ப வயசான யானைங்களா, அதனால் இவங்களே ஃபாரஸ்ட்டு அந்த ஆஃபீஸரே வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. காட்டு யானை இருந்தாலும் துடைச்சி விட்ருவாங்க அதனால. ஆமாம், ஒரு ஆள் கூட போவார் அங்கே பாருங்கள், ஒரு ஆள் போகிறாரா, அந்த மாதிரி இருக்கும். வேறு அந்த இடத்துக்கு வந்தாச்சு, இதுதான் அந்த இடம், இதுதான் முதுமை டைகர் ரிசர்வ், கவர்மெண்ட்டு கூட்டு போகிற இடம். இங்கே மியூசியம் மாதிரி உள்ளே இருக்குது, உள்ளே அலோவ் பண்ண மாட்டேறாங்க, இதை ஏன்னு தெரில. வர கடைசியாக வந்தாச்சுப்பா, நம்ம இடத்துக்கு இறக்குன இடத்துக்கே ஏற்றி விட்ருவாங்க. இதை நம்ம முன்னாடி வழியாக போவோம், இது வந்து பின்னாடி வழியாக பின்னாடி வருவோம், காட்டு வழியாக வர்றது பின்னாடி வழியாக வந்துடும். அப்படியே வருங்க தாண்டி நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த குரங்கு, இந்த குரங்கு பேர் என்ன, குரங்கு பேர் என்னன்னு தெரிலப்பா எனக்கு சரியா. ஆனால் இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல, செமையா நல்லது. அங்கே பாருங்கள் நான் போனபோது நின்றுருந்தது ஒன்று நின்றுருக்குதுங்க, மானு பண்ணி எல்லாமே. ஐயோ ரொம்ப டேஞ்சர் தாங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷெட்யூல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே.